ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்த்துடலாம். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குக்காக வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல. ஆனால் நான் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இந்த லெவல்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஸோ இதெல்லாம் லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் முடிஞ்சது, நியராக இந்த சப்போர்ட் கிட்ட முடிஞ்சிருக்கு. அதே போல் இதை கொடுத்துருந்தேன். அதாவது நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டு, இதை வந்து நம்ம வியாழக்கிழமையே பேசியிருப்போம். வியாழக்கிழமை வீடியோ போட்டிருந்தப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து 23,100 இல்லைனா 120 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வியாழக்கிழமை வீடியோவில் பேசியிருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நேற்று ஆகிருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெருசாக மேலே போகலை, கீழே டவுன் சைட் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது 49,515 49,630 இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுங்கிறது வந்து 48,990 இதை வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். அதே போல் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. ஸோ இதில் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகி மேலே போக ட்ரை பண்ணுச்சு. கரெக்டாக நம்ம அந்த ட்ராப் பண்ண அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர், ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வந்து கீழே வந்துருச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரி, நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, 48,990 அதே போல் 48,650. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பாருங்கள். ஒவ்வொரு டைம் இந்த லெவல் வந்து இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் போயிருக்கு, ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மேலே போயிருக்கு. அகெயின் ப்ரைஸ் ட்ராப் ஆனப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக ஒரு கன்சல்டேஷன் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. நேராக பாருங்கள், திரும்பவும் இன்றைக்கும் இதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட் பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து மேலே போனப்போ ரீடெஸ்ட் மாதிரி, இதுக்கு முன்னாடி இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆனிச்சு இல்லையா, அதனால் இதுவுமே இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை தாண்டி க்ளோசிங் வைக்கணும். அதாவது 49,250 49,300 இந்த லெவலை தாண்டி ப்ரைஸ் வந்து க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மேலே போகவே ட்ரை பண்ணோம். ஸோ அது வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு, இன்கேஸ் மேலே போக ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இதை டச் பண்ணிட்டு கூட அகெயின் கீழே வர ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ அப்போது ப்ரைஸ் வந்து இன்கேஸ் மேலே போகணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை தாண்டி க்ளோசிங் வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணும். இல்லைன்னா இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆக ட்ரை பண்ணோம் அப்படின்னா டவுன் சைடு தான் வரும். சரியா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கான அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 48,990. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக எது வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா 48,650. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து இது வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, அகெயின் இது வந்து சப்போர்ட்டு, திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா மேலே போயிருக்கு. சரியா? அப்போ ப்ரைஸ் வந்து இதுக்கு இதை பிரேக் பண்ணி நல்லா ட்ராப் ஆனாலுமே இந்த 48,650 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக வீக்லி சிபேர் அதில் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்குறப்போ இந்த சிபிஆர் லெவல் ஸ்டாப் சென்ட்ரல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 48,730 கிட்டே இருக்குது. ஸோ ப்ரைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 49,060 கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சிபிஆர் லெவல்ஸை டச் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த லெவல் இருக்குது, இதையும் பிரேக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ரேஞ்சுக்கு வரும், 48,490 இல்லைனா 485 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இது விர்ஜின் சிபிஆராக இருக்குது, ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிபிஆரை டச் பண்ணல, இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தால் கூட இந்த லெவலை டச் பண்ணிட்டு அகெயின் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் இந்த லெவலை வந்து கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க, இந்த சப்போர்ட் லெவலையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வீக்லி சிபிஆரை நீங்கள் பிளாட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நிஃப்டி பற்றி பார்க்கலாம். இப்போது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டுக்கு இந்தந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் கிட்டே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் ரேஞ்சை பாருங்களேன், இது வந்து பிரேக் ஆகிருக்கு. ஒவ்வொரு டைமுக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த ரேஞ்சு. ஸோ இப்போது இது வந்து பாருங்கள், இங்கே சப்போர்ட்டு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கேயும் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா பிரேக் ஆகிருக்கு. இன்கேஸ் இனிமே இந்த ரேஞ்ச் என்னவா ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த சப்போர்ட் நல்லா பிரேக் ஆகிடுச்சு, திரும்ப மார்க்கெட் மேலே போனால் கூட இதை டச் பண்ணிவிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு ஃபால் வரலாம். சரியா? அப்போ இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளியரா? ஸோ அதிகபட்சம் இந்த ரேஞ்ச், ஏன்னா மார்க்கெட் அதே போல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆன ஹைங்கிறது இங்கே இருக்குது. சரியா?
அப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணும், இதை பிரேக் பண்ணாலும் இந்த ஸ்விங்கை தாண்டி பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும், அப்போதான் ஃபர்தராக ப்ரைஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால இந்த லெவலை வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் அப்படிங்கிறது 22,915. அதான் இந்த சப்போர்ட்டை நான் ஏன், அதாவது 22,720 இந்த சப்போர்ட்டை நான் ஏன் மார்க் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்ல வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி இந்த பாருங்க இந்த ரேஞ்சு, ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இங்கே இருந்திருக்கு, அதே போல் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதனால் மார்க்கெட் திரும்ப ப்ரைஸ் ரிவர்சல் ஆகும்போது இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ புரியும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன், அதாவது 22,720. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா, ஒவ்வொரு டைமும் இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த லெவல். இப்போ வந்து ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணி இன்னும் ரீடெஸ்ட் பண்ணலை. அதனால் இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட அகெயின் மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணலாம். அதனால் ப்ரைஸ் மேக்ஸிமம் இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு நமக்கு என்ன தெரியுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் இதை. ஸோ மார்க்கெட் இப்படி வந்து இப்படி பிரேக் ஆகிருக்கு, சரியா பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆன மார்க்கெட் இது ப்ரைஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நோட் பண்ணுங்கள். இதை ரீடெஸ்ட் பண்ணி இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல அப்படின்னா திரும்ப வந்து ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபால் மேக்ஸிமம் எது வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெட்லேருந்து அந்த நெக்லைன் வரைக்கும் இதை வந்து மெஷர் பண்ணி அதை வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வரைஞ்சி இந்த சப்போர்ட் வரைக்கும் வருது இல்லையா. ஸோ அப்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 22,750 இல்லைனா 760 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது அது நாளைக்கு வருமா இல்லை அடுத்த மறுநாள் வருமானு தெரியாது, ஆனால் இந்த வாரத்தில், சரிங்களா, இந்த வாரத்தில் மேபி இது வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ண பாருங்கள். ஆனால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னா உடனே போய் புட் ஆப்ஷனை பை பண்ணுறது இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம் பண்ணாது. ஏன்னா மார்க்கெட் அக்ரஸிவாக செல் ஆகும்போது ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் இந்த ப்ரீமியமை கேஷ் பண்ணுறேன்னு போய் ஒரு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக ப்ரீமியமில் போய் உங்களுக்கு ஆர்டர் விழுந்துடும் மார்க்கெட் சடனாக ப்ரைஸ் மேலே ஏறும்போது. அப்புறம் ப்ரைஸ் வந்து லைட்டாக கரெக்ஷன் ஆனாலோ இல்லை சைட்வேஸில் போணுச்சுனாலும் உங்களுக்கு என்னாகும், ப்ரீமியம் எரக்ஷன் ஆக ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு லாஸ் காமிக்கும். அதனால் எப்பப்போல்லாம் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகுதோ, அதாவது மேலே போக ட்ரை பண்ணுதோ, மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சுதுன்னா அங்கே ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சரியா? மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மார்க்கெட்டை பிடிக்க நான் ப்ரைஸை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகமான ப்ரீமியமில் வந்து நீங்கள் பை பண்ணிடாதீங்க. ப்ரீமியமை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீமியம் கால்குலேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, ஒரு ப்ரீமியம் கரெக்டான ப்ரைஸில் இருக்கா இல்லை ரொம்ப அதிகமான ப்ரைஸில் இருக்கா, அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து நமக்கு இப்போ அதிகமாக இருக்கா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ப்ரீமியமை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 இருக்குது. அப்போது வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ நம்ம இப்போ அந்த லெவல் சொல்லிட்டோம் இல்லையா, அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த 22,830 அதே போல் 22,855 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் 22,750 இல்லை 760 இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, சரியா? ஸோ இந்த லெவல்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதில் வந்து வீக்லி சீப்பார் இப்போ நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லி சீப்பரை வச்சு பார்க்குறப்போ ப்ரைஸ் வந்து டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி க்ளோசிங் அப்படிங்கிறது வச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக ஃபஸ்ட்டு ஃபால் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த பாயிண்ட் 22,795 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, சிபிஆரோட சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அப்போது ப்ரைஸ் இங்கே ட்ராப் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நமக்கு சப்போர்ட் வந்து பார்த்தாச்சு, அதே போல் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு, வீக்லி சிபிஆர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணியாச்சு, சரியா? ஸோ அப்போது இந்த சென்ட்ரல் பிவோட்டை பிரேக் பண்ணாலும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் வரைக்கும் வேறு ட்ரை பண்ணோம், நம்மளோட சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்குது, சரியா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.